ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்காக தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, சோம்பு, ரோஸ் பூ, கல்பாசி, முந்திரி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் வந்து 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து லைட்டாக புளிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம், நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம், எண்ணெயில் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா நாம் இப்போ பெரிய வெங்காயம் போட போகிறோம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், நல்லா ப்ரௌனிஸ் ஆனால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஆகணுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். இதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, எனக்கு அளவு தெரிங்கிறதுனால நான் அப்படியே போட்டேன், 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது கூட கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு, சோம்பு 1 ஸ்பூனு, 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட நம்ம இந்த சோம்பும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வணக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா எல்லாம் பேஸ்ட்டாக நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து ஒரு 10 பீஸ் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லெமன் போடல, தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால இது மட்டும் போதுன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு தயிர் புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க 200 கிராம் சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தாங்க போடுறேன். எப்பவுமே கல் உப்பு போட்டு சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா உப்பு எல்லாம் சிக்கனில் ஆட் ஆயிரும். நல்லா இப்படி ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், மசாலாலாம் இறங்கிரும். மூடி வச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அளவு வச்சுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். உங்கள் அளவுக்காக 1.5 டம்ளர் 1.5 டம்ளராக ஊற்ற போகிறேன். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றியாச்சு, 1/2 டம்ளரு இன்னொரு 1.5 டம்ளர் விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் தனித்தனியாக ஊற்றுறேன். இப்போ 2 டம்ளர் அரிசின்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதி வர வரைக்கும் விடுவோம். கொதி வந்துருச்சு, இதுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் போடணும். அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி போடும்போது நமக்கு அரிசியில் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து போடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அரிசிக்கான தண்ணி வச்சுட்டோம், அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக கலரி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம், 2 விசில் விட்டுடலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ஆவி பறக்க நல்லா வந்திருக்கு. அரிசி பார்த்திங்கன்னா எதுவுமே உடையில, எல்லாம் முழுசாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சுவையான டேஸ்ட்டான ஆவி பறக்க சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான டேஸ்ட்டான ஒரு சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ பிரியாணி கூட நம்ம வந்து ரைத்தா வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம். சூடான சிக்கன் பிரியாணியோட கிரேவி வச்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.